ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் முன்னாடி போட்டிருந்த ஸ்டிச்சிங் வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணப்புறமா ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நல்ல பக்கம் திருப்பிட்டு ட்ரெஸ்ஸோட கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க மேலே லைட்டாக ஒரு பெரிய தையலாக போட்டுக்கோங்க போட்டுட்டு திருப்பினோம் அப்படின்னா உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துணியோட பிசிறெல்லாம் வராது இந்த துணி வந்து கொஞ்சம் பிசுறு வருதுங்கிறதுனால நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன் பிசுறு இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் லைஃபும் நல்லா வரும் ஓவர்லாக் இல்லாதவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் நம்ம எந்தெந்த அளவுகள் தைக்கிறதுக்கு விட்டுருந்தோமோ அந்த அளவுகளை மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு இன்ச் விட்டோமோ ஒன்றரை இன்ச் விட்டோமோ அந்த அளவுகளை மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு அது மேலே ஸ்டிச்சஸ் போடும்போது கண்டிப்பாக தப்பே இல்லாமல் ஸ்டிச்சிங் வருங்க பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக மார்க் பண்ணிட்டு தைச்சு ஆரம்பிச்சுக்கோங்க நீங்கள் இப்போ தான் மொதல் மொதல் தைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே அலவன்ஸ் விடும்போது அதாவது பாடியில் வந்து பிரித்து விடுறதுக்கு ஒன்றரை இன்ச்சு நீங்கள் துணி வெட்டிங்கன்னா ஸ்லீவ்லையும் அதே அளவுக்கு விடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து பாடிக்கு ஒன்றரை இன்ச்சும் ஸ்லீவுக்கு ஒரு இன்ச்சும் விட்டோம்னா கொஞ்சம் கேப் வரும் அந்த கேப்பை சமாளித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் ஆகணும் ஸோ வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே அளவு தைக்கிறதுக்கு துணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் வரும் இப்போ சைடில் வந்து நான் அடுத்து நம்ம ஒரு வேலை நம்மளுக்கு டைட்டாகிடுச்சுன்னா பிரித்து விடுறதுக்கு எக்ஸ்ட்ரா உள் பக்கமாக இன்னொரு தையலும் போட்டு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேங்க இந்த தையல் எது வரைக்கும் வரும்னா ஓப்பனுக்குன்னு ஒரு இடம் விட்டுருந்தோம்ல அது வரைக்கும் வரும் அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு நாட் போட்டுட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம சைடு ஓப்பன் தைக்க போகிறோம் சைடு ஓப்பனுக்கு வந்து நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுருந்தோம் இல்லைங்களா ஒன்றரை இன்ச் நான் விட்டுருந்தேன் அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி பிகண்டாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மடக்கி வச்சு ஃபுல்லாக வந்து பின் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு சுருக்கு வராது மிஸ்டேக்கும் வராது இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஒரே அளவுகளில் மடித்து வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தைச்சி முடிச்சிடலாங்க நான் வந்து மேக்ஸிமம் ரொம்ப வழுக்கிற துணி இந்த மாதிரி நூல் நூலாக பிரிஞ்சு வர துணி இந்த மாதிரி உள்ள கிளாத்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பின் பண்ணிவிட்டு தான் தைப்பேங்க ஒரு வேளை காட்டனாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்லிப்பே ஆகாது அதில் வந்து நீங்கள் மடித்தீங்கன்னா மடிப்பு அப்படியே நிற்கும் அது ஈஸியாக தைச்சிடலாம் பட் மற்ற கிளாத்ஸ் எல்லாமே கொஞ்சம் வழுக்க தான் செய்யும் ஸோ பின் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும் இந்த மாதிரி ஓப்பன் கிட்டே வரும்போது நீங்கள் அந்த இந்த மிஷினை தூக்கிட்டு கிளாத்தை தான் திருப்பி தைக்கணுங்க நீங்கள் மிஷின்லேயே வச்சுட்டு அப்படியே வளைக்க முடியாது ஷேப் நல்லா வராது அந்த இதை தூக்கிட்டு நீங்கள் திருப்பி தைச்சிங்கன்னா அழகாக வி ஷேப்புக்கு வ அதாவது அந்த பா மாதிரி வளைஞ்சு வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தைச்சி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்டிச்சஸ் எவ்வளோ நீட்டாக வந்துருக்குன்னு அதுக்கப்புறம் கார்னர்லேயும் இன்னொரு ஸ்டிச்சு போட்டுக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் படிமானமாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு முடிச்சிங்கன்னா சுடிதார் டாப் ஈஸியாக ரெடி ஆகிடும் நல்லா பழகிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் தைச்சி முடிச்சிடலாம் நான் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் சொல்லி கொடுக்குற வீடியோவாக போடுறேன் அதனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீட்டாக எடுத்திருக்கேன் இந்த டாப் வந்து நான் ரொம்ப டிசைன் வச்சும் தைக்கில ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க